பழனி முருகன் கோவிலுக்கு வந்த வெளியூர் பக்தரும் கோவில் பாதுகாவலரும் தாக்கி கொண்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். கிருத்திகை, பங்குனி உத்திரம், தைப்பூசம் போன்ற விசேஷ நாட்களில் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். இன்று கிருத்திகை தினத்தை முன்னிட்டு பக்தர்கள் பலரும் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தனர். மலை மீது இரவு 9:30 ராக்கால பூஜை முடிந்து கோவில் நடை அடைக்கப்படும். இரவு 9 வரை பக்தர்கள் மலை மீது ஏறுவதற்கு கோவில் பாதுகாவலர்கள் அனுமதிக்கின்றனர். இந்நிலையில் திருப்பூரைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்ய வந்து 9 மேலாக மலையடிவாரத்தில் உள்ள படிப்பாதையில் கதவுகள் அடைக்கப்பட்ட பின்னர் மலை மீது செல்ல முயற்சி செய்துள்ளார். பணியிலிருந்த கோவில் பாதுகாவலர்களிடம் மலை மீது செல்ல அனுமதிக்க கோரி வாக்குவாதம் செய்து பின்னர் அடிதடியும் ஏற்பட்டுள்ளது. பக்தரும் கோவில் பாதுகாவலர்களுள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். பின்னர் கோவில் பாதுகாவலர்கள் பக்தர்களை இழுத்து சென்று காவல் நிலையத்தில் ஒப்படைக்க முயற்சி செய்துள்ளனர். பழனி மலையடிவாரத்தில் பக்தரும் கோவில் பாதுகாவலர்களும் அடித்துக் கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. I got it.